ஆண்டவனுடைய சிருஷ்டிகளில் எண்ணிலடங்கா ஜீவராசிகள் உள்ளது அதில் ஆண்டவன் மனிதனுக்கே முக்கியத்துவம் அளித்துள்ளார் இதை நாம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து ஆண்டவன் நமக்கு அளித்துள்ள அறிவை உபயோகப்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் இதில் முதன்மை வகிப்பது வாழ்க்கையில் நம்மை நன்மையான வழியில் வழிநடத்தி செல்லும் நல்வழி நடத்தும் என் ஜோதிடம் ஆகும் வாழ்க்கையில் அநேகருக்கு ஜாதகம் நட்சத்திரம் ராசி பொருத்தம் எல்லாம் பார்த்து ஒழுங்காக திருமணம் நடக்கிறது அவர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறிதான் ஒவ்வொருடைய பிறந்த தேதி எண் அல்லது கூட்டி வருகிற எண் அதாவது தேதி மாதம் வருஷம் இதனை கூட்டி வருகிற எண் இதை வைத்து அவரவருடைய வாழ்க்கை சரியாக எடுத்து செல்ல முடியும் நம் வாழ்க்கையில் எவ்வளவுதான் முட்டி மோதி நல்ல நிலைக்கு வரவேண்டும் என்று நினைத்தால் கூட எண்ணானது அதன் தன்மையை காண்பித்து விடுகிறது இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு நம்முடைய பெயரை நம் அதிர்ஷ்டத்திற்கு ஏற்றாற்போல மாற்றி அமைத்து கொண்டு வாழ்வில் வெற்றிகளை குவிக்கலாம் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு எண்களோடு தொடர்பு கொண்டு உள்ளது இதை பற்றி பார்க்கலாம் சூரியன் கிரகமானது எண் ஒன்றோடு சந்திரன் கிரகமானது என் இரண்டோடு குரு என் மூன்றோடு ராகு என் நான்கோடு புதன் என் ஐந்தோடு சுக்கிரன் என் ஆறோடு கேது என் ஏழோடு சனி என் எட்டோடு மற்றும் செவ்வாய் எண் ஒன்பதோடு தொடர்பு கொண்டு உள்ளது ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்களுக்கும் அதற்குரிய எண்கள் என்று உள்ளன ஏஐ ஜே கியூ ஒய் இருக்கு எண் ஒன்றும் பி இருக்கு எண் இரண்டும் சிஜிஎல்எஸ் இருக்கு எண் மூன்றும் டிஎம்டிக்கு எண் நான்கும் இஹெச்என்எக்ஸ் இவற்றிற்கு எண் ஐந்தும் யுவிடபிள்யூ போன்ற எழுத்துக்களுக்கு எண் ஆறும் ஓ மற்றும் இசட்டிற்கு எண் ஏழும் எஃப் மற்றும் பீக்கு என் எட்டும் உள்ளன இந்த வீடியோவில் என் இரண்டிற்கான பலன்கள் குணங்கள் மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம் என் இரண்டு சந்திர பகவானை குறிக்கிறது சூரியனிலிருந்து ஒளியை எடுத்து இரவில் அந்த ஒளியை பிரதிபலிக்க செய்வது சந்திரனாகும் எந்த மாதத்திலாவது இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் இரண்டு எண்ணின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் ஜூன் இருபதுக்கும் ஜூலை இருபதுக்கும் இடைக்காலத்தில் பிறந்திருந்தால் கடகம் இவர்கள் ஆட்சி வீடாகும் சந்திரன் மாதத்தில் பாதினால் வளர்வதும் தேய்வதும் இருப்பது போல இவர்களது வாழ்க்கையும் மனநிலையும் இருக்கும் கற்பனா சக்தி மிகுந்த இவர்கள் எந்த வேலையையும் அரைகுறையாக செய்பவர்கள் சிறிய விஷயத்துக்கு எல்லாம் மனதை கொள்வார்கள் உணர்ச்சி வசப்படும் தன்மை கொண்டவர்கள் சுறுசுறுப்பு என்பது இவர்களிடம் அவ்வளவாக இருக்காது இயற்கை காட்சிகள் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் மிகுந்த சந்தேகம் உள்ளவர்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் இவர்களிடம் மிகுந்த பற்று கொண்டவர் பேச்சு சாமர்த்தியம் உள்ளவர் எல்லோரிடமும் சமநிலையுடன் பழகுவர் இவர்கள் எந்த வேலையை எடுத்தாலும் என் ஒன்றின் துணை கொண்டு செய்தால் அது வெற்றிகரமாக முடியும் கவிதை எழுதுவது சித்திரம் வரைவது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான பொழுதுபோக்கு இவர்கள் எதிலும் அதிகம் உணர்ச்சிவசப்படக்கூடாது ஏப்ரல் இருபது முதல் மே இருபதுக்குள் பிறந்து இருந்தால் சந்திரனின் முழு பலம் பெற்று எப்போதும் உற்சாகத்தோடு காணப்படுவார்கள் என் இரண்டில் பிறந்தவர்கள் தெய்வ பக்தி உள்ளவர்கள் பயந்த சுபாவம் கொண்டவர்கள் பணம் சேர்ப்பதில் வல்லவர்கள் சாந்தமான தன்மை கொண்டவர்கள் கற்பனா சக்தி மிகுந்தவர்கள் அனைவரையும் சாத்வீகமான முறையில் நல் வழியில் அழைத்து செல்பவர்கள் பதினோராம் தேதியில் பிறந்தவர்கள் தெய்வ நம்பிக்கை மிகுந்தவர்கள் அனைவரிடமும் அன்புடன் பழகும் தன்மை கொண்டவர்கள் தெய்வ நம்பிக்கை கொண்டு கடுமையாக உழைத்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவார்கள் அன்பையும் சமாதானத்தையும் பெரிதும் விரும்புவார்கள் இருபதாம் தேதி பிறந்தவர்கள் சுயநலம் மிக்கவர்கள் தெய்வ பக்தி உள்ளவர்கள் பேராசை அதிகம் உள்ளவர்கள் பிறரை ஏமாற்றுவதில் வல்லவர்கள் ஆனால் தூய்மையான உள்ளம் படைத்தவர்கள் தன்னலமற்றவராக வாழ்ந்தால் மற்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இவர்களால் வர முடியும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் காரணமில்லாமல் சண்டை போடும் இயல்பு உடையவர்கள் தைரியசாலி போல காட்சியளிக்கும் இவர்கள் உள்ளத்தில் கோழைகளே மிகவும் சுயநலம் மிக்கவர்கள் இவர்களது இந்த போக்கால் குடும்ப வாழ்வில் சிக்கல் வர வாய்ப்புள்ளது நம்பர் இரண்டுக்கு ஒன்று இரண்டு நான்கு ஏழு என்ற தேதி ராசியான தேதியாகும் ராசியான கிழமை ஞாயிறு திங்கள் வெள்ளி ஆகும் இவர்களுக்கு ராசியான நிறம் பச்சை வெள்ளை கிரீம் கலர் அதிர்ஷ்டத்தை தருபவை அடர்த்தியான நிறங்களை விளக்க வேண்டும் இவர்களது அதிர்ஷ்ட ரத்தினம் முத்து மரகத பச்சையாகும் ஜூன் இருபதிலிருந்து ஜூலை இருபத்தி ஒன்று வரை இவர்களது அதிர்ஷ்ட காலம் இந்த மாதங்களில் இவர்கள் எந்த வேலையை ஆரம்பித்தாலும் அது வெற்றிகரமாக முடியும் சந்திரனுக்குரிய திசை வடக்கு ஆகும் உத்தியோகத்தில் அமரும்போது இவர்கள் வடக்கு பக்கமாக பார்த்து அமர வேண்டும் இரண்டு எண்காரர்கள் ஒன்று இரண்டு ஏழு என்ற எண்காரர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் நான்கு எட்டு என்ற எண்காரர்களை விலக்கி விடுதல் நலம் இல்லாவிட்டால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இவர்கள் அடிக்கடி திருப்பதிக்கு சென்று வெங்கடாஜலபதியை தரிசித்து வந்தால் வாழ்வில் நலம் உண்டாகும்